Hello students, நீங்க நம்ம exercise 3.15 ல செகண்ட் செம் பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Draw the graph of xy equal to 24. x, y is greater than 0. Using the graph, find y when x equal to 3 and x when y equal to 6. ரொம்ப சிம்பிளான ஒரு graph தான். xy equal to 24, x, y ஓட வேல்யூ என்ன சொல்லிருக்காங்க? 0 ஓட பெருசா இருக்கும். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் எடுத்தா நம்ம graph போட்டுட்டோம் இல்லையா? அதுல தான் x ஆக்சிஸும் பிளஸ்ல இருக்கும், y ல ஆக்சிஸ்ல இருக்கிற நம்பர்ஸும் பிளஸ்ல இருக்கும். ஸோ அதை மட்டும் போட்டால் போதும், மைனஸ் நம்பர்ஸ் தேவையில்லைன்றக்காக சொல்ற கண்டிஷன் தான் இது. ஸோ அது நமக்கு தேவையில்லை. நம்ம கிராஃபை பார்க்க வேண்டியது எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 24. அந்த கிராஃபை போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு கிராஃபில் லைன் போட்டுக்கலாம். ஓகேயா? ஸோ எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 24 அவங்க கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான கிராஃப் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது என்ன அப்படின்னா, எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு ஆன்சர் 24 வருது நம்ம டேபிள் சொல்லி பார்த்தா போதும். ரொம்ப ஈஸியாக இந்த டேபிள் நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ 24 எந்த நம்பர் கொடுத்தாலும், முன்னாடி பழைய புக்கிலலாம் இந்த மாடல் இருந்தது. இந்த 24 பதிலாக எந்த நம்பர் வேணாலும் கொடுப்பாங்க. 18 இருக்கும், இல்லை 36 இருக்கும், இல்லை 48 ஏதாவது ஒரு சம்திங் எந்த நம்பர் வேணாலும் கொடுப்பாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம 24 எப்படி டேபிள் ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு மற்ற நம்பர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 24 வருதுன்னு நம்ம பார்க்கணும். ஒன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒன் எல்லா நம்பருக்கும் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டேபிள் அந்த ஆன்சர் வரும் இல்லையா? 1 × 24. ஸோ 1 × 24 ஈக்குவல் டு 24. அடுத்து செகண்ட் டேபிள், செகண்ட் டேபிள் சொல்லி பாருங்க. 2 12s are 24 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அடுத்து தேர்ட் டேபிள் சொல்லி பாருங்க. 3 8s are 24. அடுத்து ஃபோர்த் டேபிள் வருமா? கண்டிப்பாக ஃபோர்த் டேபிள் 64 வரும். 4 6s are 24. அடுத்து ஃபிஃப்த் டேபிளில் 24 வராது இல்லையா? அப்புறம் எந்த டேபிள் வரும்? சிக்ஸ்த் டேபிள் வரும். சிக்ஸ்த் டேபிளில் 4 times 4 6s are 24. அடுத்து என்ன வந்துருச்சு நமக்கு? மறுபடியும் 6 வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதே 4 தான் இங்கே வரும். 6 4s are 24. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 6 இங்கே ரிவர்ஸில் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கண்டிப்பாக அடுத்தடுத்த நம்பர் ஒவ்வொன்றா நீங்கள் கூட நீங்கள் செக் பண்ண தேவையில்லை. கண்டிப்பாக அடுத்து 8th டேபிளில் வரும், 12th டேபிளில் வரும், 24th டேபிளில் வரும், வேறு எந்த டேபிளுமே வராது. சரியா? நீங்கள் வேணும் சொல்லி பார்த்துக்கோங்க. 7th டேபிளில் 24 வராது, அதனால் நம்ம 8th டேபிள் எடுக்க போகிறோம். 8 3s are 24. அடுத்து 9 10 11 எதுலையுமே வராது. 12th டேபிளில் மட்டும்தான் 24 வரும். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோங்க, இப்போ 12 × 2 போட்டால் 24 வந்துடும். அடுத்து 24th டேபிளில் மட்டும்தான் அந்த இது வரும். இப்போ 24 × 1 இந்த மாதிரி ரிவர்ஸில் வர்றதும் நம்ம சேர்த்து எழுதிக்கிறோம். இவ்வளோதான் நமக்கு டோட்டலாகவே இந்த நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு என்ன வருது? 24 அப்படிங்கிற நம்பர் வருது. இவ்வளோ தான். இதைத்தான் நம்ம அப்படியே கிராஃபில் எடுத்து எழுத போகிறோம். இந்த ஈக்குவல்டுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த 24 நமக்கு தேவையில்லை. இந்த ஃபர்ஸ்ட் 2 lines மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த இன்ட் சிம்பிளை எடுத்து விட்டுட்டு ஃபர்ஸ்ட் லைனை அப்படியே எக்ஸ் ஆக்சிஸ்லையும் செகண்ட் லைனை அப்படியே ஒய் ஆக்சிஸ்லையும் எழுத போகிறோம். அவ்வளோதான் நம்மளோட டேபிள், வேற ஒன்றுமே இல்லை. ஸோ எக்ஸில் 1 இருந்தால் ஒய்க்கு 24. பஸ் அப்படியே பாருங்க, எக்ஸுக்கு 1 இருந்தால் ஒய்க்கு 24, எக்ஸுக்கு 2 இருந்ததுன்னா ஒய்க்கு 12, எக்ஸுக்கு 3 இருந்ததுன்னா ஒய்க்கு 8, எக்ஸுக்கு 4 வந்ததுன்னா ஒய்யில 6. இந்த நம்பர்ஸ் அப்படியே நேர் நேரம் 1 024 2 012 3 8 மெஸ் ஸ்ட்ரைட்டாக அப்படி நம்ம எழுதிட போகிறோம். இதுதான் நமக்கு தேவையான டேபிள். சரியா? இப்போ டேபிள் ஃபார்ம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இது என்ன வேரியேஷன் அப்படிங்கிற சொல்லணும் இல்லையா? பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா ஒய்யோட வேல்யூ என்ன ஆயிருக்குது? ஹையஸ்ட்லேருந்து லோயஸ்டாக டிக்ரீஸ் ஆகிருக்குது. அப்போ எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ ஒய் டிக்ரீஸ் ஆச்சுன்னா இது என்ன வேரியேஷன்? இன்வர்ஸ் வேரியேஷன். ஸோ அஸ் எக்ஸ் இன்க்ரீசஸ் ஒய் டிக்ரீசஸ். ஸோ இட் இஸ் அன் இன்வர்ஸ் வேரியேஷன். இன்வர்ஸ் வேஷன் நம்ம எப்படி ஃபார்முலா எழுதுவோம்? ஒய் ப்ரொபோஷனல் டு 1/x. அப்போ ஒய் ஈக்குவல்ட்டு எப்படி எழுதுறப்ப எழுதுறோம்? ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்போ k/x வந்துடும். இப்போ கீழே இருக்க எக்ஸ் இந்த பக்கம் மல்டிபிளேஷன் போச்சுன்னா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கே அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு வந்துடும். இப்போ கே வேல்யூ வேணும்னா கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படி கண்டுபிடிப்போம்? எக்ஸ் இன்ட்டு ஒய் தான் கே வேல்யூ இல்லையா? இப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் 1 × 24 இல்லை 2 × 12 இல்லைன்னா 3 × 8 ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். எல்லா நம்பர்ஸையும் மல்டிபிளை பண்ணுற நமக்கு என்ன தான் வரும்? 24 தான் வரும். அப்போ எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 24 இஸ் த ரெக்யர்டு கிராஃப். சரியா? இப்போ இந்த பாயிண்ட்ஸ் நம்ம என்ன செய்ய போகிறோம்? அப்படியே இங்கே பிளாட் பண்ண போகிறோம். இங்கே டோட்டல் எத்தனை பாயிண்ட்ஸ் வந்துருக்கு நமக்கு? 8 பாயிண்ட்ஸ் வந்துருக்குது, 8 செட் இருக்குது. 8 பேர்ஸில் நம்ம ஏதாவது மினிமம் 5 நம்ம இங்கே ப்ரெசென்ட் பண்ணணும். மினிமம் 5 போடுறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா 1 போட்டோம்னா கண்டிப்பாக எது கவர் ஆகுதுனா 24 கவர் ஆகாது. அப்போ இந்த 24 செட் அப்படியே கூட நம்ம விட்டுரலாம். 24 செட்டு இங்கே மார்க் பண்ணாமல் விட்டோம்னா 2 to 12 வரைக்கும் 1 2 3 4 5 6 செட்டு 6 pairs நமக்கு வருது. அந்த 6 pairs மட்டும் நம்ம இங்கே கிராஃபில் பிளாட் பண்ணி காமிச்சா போதும். 24 வந்து ரொம்ப பிக்கெஸ்ட்டாக இருக்குது. 2 2 எடுத்தால் கூட அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது போடுறதுக்கு. அதனால் 1 1 நம்ம ஆக்சிஸில் எடுத்துடலாம். சரியா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வேறு எதுவுமே இங்கே எழுத முடியாது, ஜஸ்ட் பிளெயினாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 1 1 நான் நம்பர்ஸ் எடுத்துட்டேன். அதுமாதிரி ஒய் ஆக்சிஸ்லையும் 1 1 நம்பர்ஸ் எழுதியாச்சு. இப்போ எடுத்தோடனே 1 to 24 நம்ம மார்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம். 24 பண்ணலாம் நீங்கள், மேலே வரைக்கும் வரும்.
மேல வரைக்கும் எழுதிட்டு இது வந்து இன்வர்ஸ் வேரியேஷன் சொல்லிட்டோம். ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் மாதிரி தான் போட போறப்ப மேலேருந்து லைன் போறப்போ கொஞ்சம் லைனை நீட்டாக வராது, அதனால வேண்டாம் நம்ம 24 கட் பண்ணிக்கலாம். இப்போ டூலேருந்து நம்ம மார்க் பண்ணால் போதும், 2 to 12. ஸோ இதெல்லாமே ஈஸியானது தான், பாயிண்ட்ஸ் டைரெக்டாகவே மார்க் பண்ணுறது தான். அப்போ 2 நேராக 12 எங்கே வருதுன்னு பார்த்து அதை நம்ம எழுதிக்க போகிறோம். அடுத்து 3 நேராக 8 அந்த பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. அடுத்து 4 6 4 8 3 அடுத்து 12 2 அப்படிங்கிற லைனுக்கு நேராக அந்த பாயிண்ட்ஸ் என்ன செஞ்சிடும், அந்த மாதிரி மார்க் பண்ணிடும். அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன், இதை ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் மாதிரி கையிலேயே பென்சிலை வச்சு கண்டிப்பாக ஸ்கேலை யூஸ் பண்ணாமல் அப்படி ஃப்ரீயாக நம்ம இந்த மாதிரி இப்படியே லைட்டை கொண்டு போய் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இதை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கு, லைட்டை முதல்ல போட்டு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். லைட்டை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டார்க் பண்ணணும். இதில் இன்னும் ரெண்டு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, நம்ம போய் லைன் போட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த ரெண்டு கொஸ்டினுமே வந்து இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். எக்ஸுக்கு தெரியாதுனா ஒய்க்கு என்ன, ஒய் 6 இருந்தால் எக்ஸ் என்னன்னு கேட்டிருப்பாங்க. அது எல்லாமே நமக்கு இருக்கிற பாயிண்ட்ஸ்னால டேரக்டாக நம்ம என்ன செஞ்சிடலாம்னா ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். அதனால் நம்ம கவ் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த லைனை போட்டுக்கலாம். ஓகேயா, இப்போ நான் கவ் போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம லைனை டார்க்காக அந்த மாதிரி போட்டுடலாம். பாயிண்ட்டோட கொஞ்சம் எப்பவுமே எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிச்சுக்கிறோம், இந்த சைடும் மேலேயும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த மாதிரி காமிச்சிக்கலாம். அடுத்து ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சொல்லியிருந்தேன் இல்லையா, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் ஒய், அதாவது வென் எக்ஸ் ஈக்குவல் டு 3 வாட் இஸ் ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வென் எக்ஸ் ஈக்குவல் டு 3, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், இந்த 3 அப்படிங்கிற லைனுக்கு நேராக 3 நேராக நம்ம அப்படியே லைன் போட்டே வரணும். அது எங்கே கட் ஆகுதோ அதுலேருந்து இங்கே அந்த ரிவர்ஸில் திரும்பணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 3 நேராக வந்தீங்கன்னா ஏற்கனவே நமக்கு 3, 8 பாயிண்ட் இருக்குது, அப்போ கண்டிப்பாக எங்கே போய் கட் ஆகும், 8 போய் நமக்கு கட் ஆகும். இதுதான் ஆன்சராக வரும், நம்ம லைன் போட்டு காமிச்சிக்கலாம். அதே மாதிரி வென் ஒய் ஈக்குவல் டு 6 வாட் இஸ் எக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒய் ஆக்சிஸில் 6 இருந்து நம்ம என்ன செய்யறோம், இப்போ ஒரு லைன் போட போகிறோம். ஒய் ஆக்சிஸில் 6 ஒரு லைன் போடணும். அப்படி நேராக வந்தீங்கன்னா எங்கே கட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல கட் ஆகுது, நமக்கு அதுவும் ஏற்கனவே பாயிண்டாகவே இருக்குது 4, 6. அப்போ இந்த இடத்துல அப்படியே கட் ஆகி கீழே வந்ததில் என்ன ஆன்சர் வரும், நமக்கு 4 அப்படிங்கிற ஆன்சர் வரும். இதே நம்ம லைன் போட்டு இப்போ காமிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைன் போட்டு அந்த ஆன்சர்ஸை வேணும் அனுப்பிச்சிடலாம், ரவுண்ட் பண்ணி வச்சிடலாம். இதை அப்படியே நம்ம இங்கே எடுத்து எழுதினோன்னா ஆன்சர் முடிஞ்சது. இதுக்கு ஸ்கேல் எழுதணும் இல்லையா, ஸ்கேல் எப்படி எழுதுவோம், எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் கொல்ட்டு 1 யூனிட், அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்லேயும் 1 சென்டிமீட்டர் கொல்ட்டு 1 யூனிட், எல்லாமே 1 தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஸ்கேலையும் போய் 1 யூனிட்னே நம்ம டைரெக்டாக எழுதிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கிராஃப் தான் இது. இந்த மாதிரி கொடுத்தா மல்டிபிளிகேஷன் டேபிளில் சைடில் எழுதி பார்த்துட்டு கூட நீங்கள் அந்த நம்பர்ஸை அப்படியே இங்கே கிராஃபில் போட்டுடலாம். தேங்க்யூ.